வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ரா பேஸ் பண்ணி நம்ம சூஜோக் முறையில் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற சக்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாகாதா சக்கராங்க. அனாகாதா சக்கரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு மார்பகத்துக்கும் நடுவில் இருக்கிற புள்ளிங்க. இந்த ரெண்டு மார்பகத்துக்கும் நடுவில் உள்ள புள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாகாதா சக்கரான்னு சொல்லுவோம். இது வந்து சார்ட்டில் பாருங்கள், ரெண்டு மார்பகத்துக்கும் இடையில் நெஞ்சு பகுதியில் இருக்கிற புள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அனாகாதா சக்கரான்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவோம். ஹார்ட்டுக்கு மேலே உள்ள ஏரியாவில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஹார்ட் சக்கராங்க. ஸோ இந்த ஹார்ட் சக்கரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெஞ்சு படபடப்பு, தேவையில்லாத டென்ஷனுங்க, கவலை இந்த மாதிரி உள்ள பகுதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த அனாகாதா சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுங்க. ஸோ இதை வந்து நம்ம சூஜோக் முறையில் கையிலே நம்ம இதை அப்ளை பண்ணலாங்க. ஒரு சூஜோக் முறையில் நம்ம உள்ளங்கையிலே சில பாயிண்ட்டை ப்ரெஷர் பண்ணும்போது நமக்கு அந்த அனாகாதா சக்கரா ஆக்டிவேட் ஆகும். ஸோ மைண்டு ஃப்ரீயாகவும் தூக்கம் இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த தூக்கம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அந்த அனாகாதா சக்கரா வந்து ஹார்ட் சக்கரான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு மார்பகத்துக்கும் உள்ள நடுவில் உள்ள புள்ளிங்க. ஸோ இந்த புள்ளியை நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தினமும் வந்து காலையில் நேரத்துலேயும் அது நைட் படுப்போம் போதும் ஒரு 10-20 முறை ப்ரெஷர் பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா P6ங்கிற பாயிண்ட்டுங்க. P6ங்கிற பாயிண்ட்டையும் நம்ம ப்ரெஷர் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணும்போது ஒரு பம்பிங் மாதிரி கொடுக்கணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா H7ங்கிற பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணுங்க. ஸோ இந்த மூணு புள்ளியும் அழுத்தும் போதுங்க அந்த அனாகாதா சக்கராங்கிறது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இது ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு தேவை நெஞ்சு படபடப்பு, நெஞ்சு வலி, மார்பக பிரச்சனைகள், அதே மாதிரி தூக்க மனக்கவலைகள், மன நோய்கள், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறதுங்க, படபிடுப்பு, டென்ஷன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல், ஒரு நெஞ்சில் ஒரு இறுக்கம், படபிடுப்பு, சார் பிபியை குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மூணு பாயிண்ட்டையும் ப்ரெஷர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இருதய சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகுங்க. ஸோ இதை தொடர்ந்து பாருங்கள். சந்தேகம்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, அவசர காலத்தில் உதவும் அக்குபஞ்சர் மற்றும் வர்ம புள்ளி என்ற ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக ஜூலை மாதத்துலேருந்து முதல் வாரத்திலேருந்து நடைபெறுங்க. இதில் பயிற்சியில் கலந்துக்கணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசர காலத்தில் உதவும் அக்குபஞ்சர் மற்றும் வர்ம புள்ளி, சீட் தெரபி மற்றும் கலர் தெரபி புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDF ஃபார்மில் உங்களுக்கு அனுப்பிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து புக் ஃபார்மேட்லேயும் வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். புக்காகவும் நாங்கள் உங்களுக்கு கூரியர்ஸில் அனுப்புகிறோம். ஸோ அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. பயிற்சியில் கலந்துக்கணுங்கிற ஆன்லைன் பயிற்சி வகுப்பு ஜூலை மாதம் முதல் வாரத்திலேருந்து நடைபெறுதுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிறவங்க நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூலை முதல் வாரத்திலேருந்து ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடைபெறுங்க. நன்றி, வணக்கம்.